வணக்கம் நண்பா, நான் ஷாம் பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நான்வெஜ் குக்கிங் தான் பார்க்க போறோம். என்ன குக்கிங்னா, இது ஃபிஷ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு லாரிப்பேட்டை மீன் மார்க்கெட் இருக்குங்க, அங்க ஃப்ரெஷ்ஷா மீன் கிடைக்கும். ரெண்டு மீன் மார்க்கெட் இருக்கு. ஒண்ணு வந்து குளத்து பக்கத்துல ஒரு மீன் மார்க்கெட் இருக்கு, ஒண்ணு வந்து லாரிக்கு சந்தை இருக்கு, லாரிப்பேட்டை அங்க ஒரு மீன் மார்க்கெட் இருக்கு. அதுதான் நல்லா இருக்கும். இதோட அது ரேட் கம்மியா இருக்கும். நம்ம அங்கதான் போய் மீன் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம். அது மீன் வந்து வஞ்சிர மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை வந்து எப்படி நீங்க குழம்பு வைக்கலாம் அப்படின்றத பத்தி தான் வீடியோ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு புளி எடுத்துக்கணும். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து 3 செம்பு தண்ணி, 1/2 லிட்டர் செம்பளை வந்து 3 செம்பு தண்ணியை ஊற்றி புளி கரைச்சல் மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மீன் கழுவி சுத்தம் பண்ணி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கல் உப்பு மூணும் போட்டு பரட்டி வச்சுருக்கோம். மீன் வாங்கின மீனை கால் மணி நேரம் உற வைக்கணும் குறைஞ்சது. அடுத்தது தேவையான அளவுக்கு மிளகா பொடி, தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், மல்லிப்பொடி. அடுத்தது 3 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது தேவையான அளவுக்கு கல் உப்பு. எப்போதுமே கல் உப்பு தான் யூஸ் பண்ணணும். நைஸ் உப்பு சால்ட் யூஸ் பண்ணக்கூடாது மீன் குழம்புக்கு. தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு வெந்தயம், இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கோம். அடுத்தது நீள நீளமாக கட் பண்ண பச்சை மிளகாய், 4 மிளகாய். தக்காளி எதுக்குன்னா, புளி தண்ணியில் போட்டு பிசைஞ்சு விட்டுறணும். ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்தில் புளி கரைச்சி வச்சுருக்க தண்ணியில் வந்து நம்ம தக்காளி பழத்தை அப்படியே பச்சையாக போட்டு பிசைஞ்சு நல்லா விட்டுறணும். அதுக்கு தான் தக்காளி. தாளிக்கிறதுக்கெலாம் தேவைப்படாது, அவ்வளோதாங்க. அடுத்து என்ன, நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி தான் தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. வாங்க அடுத்தது எப்படி சமைக்கிறதுன்னு போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி எப்போதும் மீன் குழம்பு பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்க தண்ணியிலையே 2 ஸ்பூன் மிளகா பொடி போடணும். அடுத்தது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடணும். அடுத்தது மல்லித்தூள் 2 ஸ்பூன் போடணும். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை, பச்சை தக்காளியை அதில் போடணும். இப்போ இந்த இதை வந்து எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். நல்லா நைஸாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் அந்த புளியை வந்து கரைச்சி வச்சுருக்க அந்த வேஸ்ட்டெல்லாம், புளி கல்லுலாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே எடுத்துடணும், வெளியில் எடுத்து போட்டுடணும். அதுக்கப்புறம் இந்த ஐட்டம்லாம் போட்டு நல்லா கரைச்சிடணும், மசியை கரைச்சிடணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பில் வைக்கணும். அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரொசீஜர் பண்ணிடணும். மீன் குழம்புக்கு தக்காளி வந்து நல்லா பழுத்துருந்துச்சு வச்சுக்கோங்களேன், நல்லா புளிப்பாக நல்லாயிருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நல்லா பழுத்த தக்காளியை பார்த்து போடுங்க. அதே மாதிரி புளியும் கரெக்டாக இருக்கணும். உங்கள் புளி நீங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மாதிரி இருக்கும் புளி, அவங்கவுங்க புளியை பார்த்துக்கிட்டு அது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு சில வீட்டில் நிறையா போட்டால் தான் புளிப்பு அதிகமாக இருக்கும், சில வீட்டில் கொஞ்சம் போட்டாலே புளிப்பு அதிகமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு எப்போதும் சமைக்கிற அளவுக்கு தெரியும்ல, ஒரு நல்ல கருப்பாக இருக்க புளி வந்து ரொம்ப புளிப்பு அதிகமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இதை அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சு அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். அடுத்தது அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சிடணும். கடாயில் எண்ணெய் ஊற்றணும். ஓரளவுக்கு அளவான எண்ணெய் ஊற்றினா போதும், நிறையா தேவைப்படாது. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போடணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, வெந்தயம் கருகாமல். அடுத்தது பச்சை மிளகா போட்டுடலாம், வெந்தயம் கருக ஆரம்பிச்சு. பச்சை மிளகா நல்லா பொரியட்டும். அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலை. அடுத்தது நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. டேஸ்ட்
டேப்லெட்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த காலத்தில் பாட்டிமெல்லாம் எல்லாமே கையிலே அரைச்சி அம்மியில் அரைச்சி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அந்த மாதிரிலாம் ஒன்றும் அரைக்கலை, இருந்தாலுமே அதே டேஸ்ட்டு அப்படியே நம்ம பண்ண முடியுங்கிற சிம்பிள் ஸ்டெப் தான். இதை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். வெங்காயம் ரொம்ப வதங்கிற தேவையில்லை, கொஞ்சம் மானதமாக வதங்கினா போதும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கதை போடுவோம். இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்கு அந்த இது இல்லை அப்படின்னா நம்ம டம்ளர்லேயே வச்சு கூட இடிச்சுக்கலாம். டம்ளரில் வச்சு அந்த அதுக்கு அதாவது சப்பாத்தி உருட்டுற ஊட்டுக்கட்டையை வச்சு நம்ம இடிச்சோம்னா நல்லா அது மாதிரி வந்துடும். இஞ்சி பூண்டு போட்டோன்னா அடுப்பில் பிடிக்கும், அதனால் நம்ம தீயை வந்து கம்மியாக வச்சுக்கணும். கடைசியாக நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணியை ஊற்றுறோம், அவ்வளோதாங்க. இதுதான் கடைசி ஸ்டெப்பு. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மீனை போட போகிறோம். கொஞ்சம் அதுக்கப்புறம் மெந்ததுக்கப்புறம் இறக்க போகிறோம், அவ்வளோதான் முடிஞ்சு. மீன் குழம்பு ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு, அது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். இந்த பாருங்கள், இன்னும் கொதி வரல. நம்ம அந்த போட்டதோ அப்படி நிற்கிது, கொதி வரட்டும். அது வரைக்கும் நம்ம மிக்சருக்கு மீன் ஃப்ரை பண்ணுவோம். தோசைக்கல்லில் வந்து எண்ணெய் தடவி இருக்கும். இங்கே வறுவல் மீன் பொறுத்த வரைக்கும் வறுக்கிறத பொறுத்த வரைக்கும் தோசைக்கல்ல வறுத்தா தான் நல்லாயிருக்கும். எண்ணெயில் போட்டு பொறிச்சிருக்கிறதுல ஆயில் நிறையா பிடிக்கும், வேறு உடம்பு கெடுதல் டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் வறுத்து நீங்கள் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மீனை வந்து மசால் தடவி வச்சுருக்கிறோம். எப்படின்னாக்க மிளகா உப்பு லேசாக மஞ்சத்தூள் அவ்வளோதாங்க. இதை மட்டும் தடவி வச்சுருக்கோம், ஊற வச்சுருக்கோம். கண்டிப்பாக ஊற வைக்கணும், ஒரு 10-15 நிமிஷம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் கல் சூடானதுக்கப்புறம் போட்டு எடுக்க வேண்டியதாங்க. வேலை முடிஞ்சு நல்லா ரெண்டு பக்கம் போட்டு திருப்பி திருப்பி எடுக்க வேணும். மீன் வந்து நம்ம வாங்கும் போதே வந்து என்ன பண்ணாங்கன்னா, கட் பண்ணும்போது மேலே தோலெல்லாம் சுத்தமாக எடுத்துட்டாங்க. நம்ம சில மீன்லாம் செதில் தான் எடுப்பாங்க, தோல் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இதில் வந்து தோலோடு சேர்த்து எடுத்துட்டாங்க, அதனால் ரெண்டு பக்கம் வந்து உங்களுக்கு செத பீஸ் தான் இருக்கும். அப்போ மசாலா தடவும் போது ரெண்டு பக்கமே மசாலா நல்லா ஊறி இருக்கும், மீனுக்குள்ளே ஃபுல்லாக ஊறி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் வறுக்கிறப்ப சும்மாவே லேசாக தடவிருந்தாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ஊறி இருக்கும் போது உங்களுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள், அதுக்காக கமெண்ட்டில் நீங்களாகவே சொல்லுவீங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு. இப்போ ஒரு பாதி கூட வந்திருக்காது, இப்போவே வாசனை பயங்கரமாக வருது. உங்களுக்கு வீடியோவில் வாசனைலாம் தெரியாது, என்ன பண்ணுறது. அது ஒரு பக்கம் ஆயிட்டு இருக்கட்டும், அது அப்படியே நம்ம இந்த பக்கம் குழம்பு என்ன கண்டிஷன் ஆச்சுன்னு பார்க்கலாம். இன்னும் கொதிக்காதீங்களே, இப்போ தான் கொதிக்கிற கண்டிஷன் வந்திருக்கு. லேசாக அந்த மீனில் இருக்க நெய்யெல்லாம் லேசாக திரண்டு வருது. வஞ்சிர மீனே நெய் மீன் தான் நினைக்கிறேன். ஆனால் நெய் மீன்லாம் வாங்காதீங்க, அதோட இதுதான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. நெய் மீன் வந்து ரொம்ப கெடுதல்னு சொல்கிறாங்க, டேஸ்ட்டு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் கெடுதல் அது. இது வந்து கடல் மீன், குளத்தில் வளர்க்குற மீன்லாம் வாங்கக்கூடாது. ஏன்னா அது ஊசி உப்பு போட்டு இந்த பிராய்லர் கோழிலாம் எப்படி பண்ணுறாங்க, ஊசி போட்டு தானே வளர்க்குறாங்க. அதே மாதிரி தான் குளத்தில் வளர்க்குற மீன்லாம் அப்படி பண்ணுறாங்க. மேக்ஸிமம் கடல் மீனே வாங்கி சாப்பிடுங்க, அதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருக்கு, செம்மையாக இருக்குது பார்க்குறக்கு. ஆதி பறக்கும் மீன் வறுவல். இரும்பல் அடக்க முடியல, காரம் நல்லாயிருக்கும், பயங்கரமாக இருக்கும் போல். Thank you.
இருக்கிறத பார்க்கும்போதே நாக்கு வருது. இந்த பக்கம் வருவோம். குழம்பு இப்பதான் ஃபர்ஸ்ட் கொதி வந்திருக்கு. நல்லா கொதிக்கணுங்க. அந்த பச்சை வடை நம்ம மிளகுத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம்ல, அதோட பச்சை வடை எல்லாமே போகணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம மசாலா தட்டி வச்சிருக்க அந்த மீன் துண்டை அதில் குழம்புல போட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் மீன் துண்டை போட்டதுக்கப்புறம் இன்னொரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சு. மீன் குழம்பு ரெடி. அந்த பக்கம் மீன் வறுவல் ரெடி. இந்த வறுத்த மீன் ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு எப்படி பார்க்கணும்னா அந்த கலரை பார்த்தாலே தெரியும் வந்துருச்சா இல்லையான்னு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, போட்டலாமா? போடக்கூடாதா? இன்னும் கொதிக்கணுமா? நல்லா அப்பதான் போடணுமா? எனக்கு மீன் குழம்பு பற்றிலாம் எனக்கு தெரியாதுங்க, எல்லாம் வைப் பண்ணுறதான். அவங்க சொன்னதை நான் அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு. நாளைக்கு சிந்தாமணி அதுவும் முழுக்க முழுக்க நானே பண்ணுறேன், ஏன்னா அது என்னோடய டிஷ்ஷு, அது எனக்கு தெரியும். ஒய்ஃப்லாம் எல்லாம் சமையல்லாம் நம்பர் ஒன்று, எல்லாமே ஃபேமிலியெலாம் சொல்லியிருக்காங்க, எல்லாத்துக்கும் தெரியும், ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். ஆமாம், நாங்கள் வறுவல் தான் நிறையா சாப்பிடுவோம், அதனால் வறுக்கறதுக்கு நிறையா ஒதுக்கி வச்சுருக்கோம் மீனை. குழம்புக்கு கொஞ்சம் மண்டை தலையெல்லாம் குழம்புக்கு போட்டுடலாம். செகண்ட் ரவுண்டு வறுக்கிறோம், ஆயில் ஊற்றுறோம். வெந்தவொன்னா பிரட்டி எட்டு எடுக்கிறோம். அவ்வளோதான், முடிஞ்சு விட்டது. ஆமாங்க, எப்போதுமே மீன் குழம்பு பண்ணாங்க நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடலை நல்லா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. அதே மாதிரி சிந்தாமணி சிக்கனுக்குமே தேங்காய் எண்ணெய் தான் டேஸ்ட் இருக்கும். நீங்கள் சாதா எண்ணெயிலையும் பண்ணலாம், ஆனால் தேங்காய் எண்ணெய் தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம என்ன மீனுக்கு நல்லெண்ணெய் பெஸ்ட்டு. ஒரு பக்கம் குழம்பையும் கிண்டி விட்டுருக்கேன். குழம்பு வந்து ஒரு மாதிரி ரெட் கலரில் தான் இருக்குது, ஆனால் வீடியோக்கு வந்து உங்களுக்கு லைட்டாக மஞ்சள் கலரில் தெரியுது, லைட் வெளிச்சம் அந்த மாதிரி இருக்குது. அதனால் கடை மிளகாத்தூளில் வந்து கலர் தாங்க அதிகமாக வரும், காரம்லாம் அந்தளவுக்கு அதிகமாக வராது. தோசைக்கல்லில் சுட்ட மீன் வறுவல் ரெடி. வாங்க நண்பர், குழம்பு என்ன கண்டிஷனுக்கு பார்ப்போம். வா, நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பீஸ் ஊற வச்சுருக்க மீன் துண்டை வந்து அதில் போடணும். எல்லா மீன் துண்டையும் போட்டுருங்க. அப்புறமா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் நீர் ரெடி தான். அடுத்த மீன் குழம்பு ரெடி. செம்ம டேஸ்ட், சூப்பர். அவ்வளோதான், கொதி வந்துருச்சு, கொத்தமல்லியை போட்டாச்சு. என்ன மீன்? வஞ்சிர மீன், கத்திப்பாறை வஞ்சிர மீன் ரெடி. கத்திப்பாறை வஞ்சிர மீன் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம்.